இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை 150 கிலோ, நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. சரீரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலமாகும், அகலம் 3x4 அங்குலமாகும். அவருடைய உயரம் 5 அடி 11 அங்குலமாகும். அவருடைய எடை 85 கிலோ ஆகும். இயேசு கிறிஸ்து பாடுகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்து நடந்து வந்தபோது 3 முறை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டிருக்கிறார். அவர் சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவருடைய முதுகில் ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் இருந்தன. அவருடைய தலையை கிழித்து 17 முட்கள் உள்ளே சென்றன. அவருடைய உடலில் இருந்து 6.5 லிட்டர் இரத்தம் கசிந்தது. இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வீதி வழியாக 350 சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும் இழுத்துச் சென்றனர். யூதகால அட்டவணையின்படி அக் அபுவே கோஞ்சூதா 785 நிசான் 15 அன்று மறித்தார். நாம் தற்போது பின்பற்றும் கால அட்டவணையின்படி கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதியிலே அவர் மறித்தார். சிலுவையில் உள்ள INRI எழுத்து லத்தீன் வார்த்தை, அதன் அர்த்தம் ஐசஸ் நசரயன் ரெக்ஸோடோனியஸ். இவ்வார்த்தையின் பொருள் நசநாயக இயேசு யூதருக்கு ராஜா என்பதாகும். இயேசுவின் சீஷர்களில் ஒருவர் மருத்துவராகிய லூக்கா இயேசு மறித்ததற்கு சான்றிதழ் வழங்கினார். குறிப்பு: சிலுவை பாடுகளை பற்றிய உண்மைகள் அனைத்தும் வரலாற்று ஆய்வாளர்களால் உண்மை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, நிரூபிக்கப்பட்டுள்ளது.